Hi guys, this is Akash from Vivek Acharya. நம்ம வந்து யூடியூப்ல ஒவ்வொரு வாரம் ஒரு டாபிக் பார்க்குறோம். இந்த வாரம் வந்து கோபம் எரிச்சல் பற்றி பார்ப்போம். நம்ம வந்து எதனால எரிச்சல் வருது, அளவுக்கு மீறி கோபப்படுறதுனால எரிச்சல் வருது. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம அளவுக்கு மீறி கோபப்பட்டால் நம்ம நிறைய இழக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை இழக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கவங்களை இழக்கிறோம். அண்ட் நம்ம கோபத்தில் இருக்கும்போது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெருங்கியவர்கள் என்ன பேசும்போது நம்ம கிட்ட எரிஞ்சு விழுகிறோம். ஒரு நாள் ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. அண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன நம்ம கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லும்போதோ, இல்லை அவங்களோட சேட்னஸ் ஃபீலிங்ஸ் நம்ம கிட்டே ஷேர் பண்ணும்போதோ நம்ம அவங்க கிட்ட எரிஞ்சு விழுகிறோம். ஸோ அதனாலே அவங்களும் அஃபெக்ட் ஆகிறாங்க. இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, நம்ம ஒரு சின்ன ஒரே வசனத்தில் பார்ப்போம். சங்கீதம் 37:8 கோபத்தை நெகிழ்ந்து விக்கிரகத்தை விட்டுவிட்டு பொல்லாப்புக்கு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இதோட மீனிங் என்ன சொல்லுன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னும்போது நம்ம அளவுக்கு மீறி கோபப்படும் போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது, மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இரிட்டேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு பர்சன், ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்லை நீங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒருத்தவங்களோ உங்களை காயப்படுத்தும் பொழுது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கண்ட்ரோலை இழந்து அவங்களுக்கு ஒரு சொன்னால் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க பேசுனதை நினச்சி அதை பற்றி இரிட்டேட் ஆகி அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறோம். இதை நம்ம நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்னா, நம்ம நேபர்ஸ் யாருன்னா வந்து நான் அவங்கக்கிட்ட பேசினேன், அவன் இந்த மாதிரி நான் பழி வாங்கிட்டான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழி வாங்குதல் நம்மளுக்கானது கிடையாது. பனிஷ் பண்ணுறதும் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதும் அதுக்கான தண்டனை எல்லாமே தேவன் கொடுக்கறது. ஸோ நம்ம வேதாம்பு படி பார்த்தோம்னா, இப்போ இருக்கிறது நம்ம அன்பின் காலம். நம்ம வேதாம்பு படி பார்த்தோம்னா என்ன செய்ய, ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு தான் தேவன் சொல்லியிருக்காரு. பதில் கொள்கை செய்யணும் அவர் சொல்லலை. ஒருத்தவங்க செய்யணும்னா நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், அதுக்கான பதில் தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். அண்ட் தென் சயின்டிஃபிக்கான பார்த்தோன்னா, நம்ம அந்த இரிட்டேட் ஆக 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 நம்மளோட கேரக்டர் வைஸ் அண்ட் நம்ம மென்டலி வைஸ் நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம். நம்ம நிதானத்தை இழந்து நம்மளோட சுற்றுச்சூழலை மறந்து எல்லாருக்கிட்டையுமே எழுந்து விடுவோம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு சில டேப்லெட், இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம ஓவராக இரிட்டேட் ஆகாத நம்மளோட தூக்கம் கெடுது. தூக்கம் கெடுறதுனால நம்ம இன்சோமியா அப்படின்ற ஒரு வியாதியால் அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் வேதாம்பத்தின் படி பார்த்தாலும் நம்ம கோவப்படுறதும் எரிச்சல் ஆகிறதும் ரொம்ப தவறு. நமக்கு என்ன ஒன்று செய்கிறாங்கன்னா, ஜஸ்ட் மூவ் ஆன், கடந்து போகிறது. மற்றதுக்கு தேவன் பதில் செய்வார். நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், தேவன் கண்டிப்பாக நம்ம கைவிட மாட்டார். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவன் தம்பி உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.